என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். 2 தீமோத்தேயு 4:11. இன்றைக்கு லூக்கா அவர்களுடைய திருநாளாக இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களிலே ரொம்ப சிறப்பான சீடர். ஏன் அப்படின்னா, இவர் அந்தியோகியா பட்டினத்தை சார்ந்தவர். இன்னொன்று, இவர் ஒருவர் தான் புற இனத்தை சார்ந்தவர். இவரை வந்து பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ரொம்ப அன்புமிக்க லூக்கா அப்படின்னு பவுல் வந்து இவரை அறிமுகம் பண்ணும்போது சொல்கிறார். பவுலோடு இணைந்து ஊழியங்களும் அதிகமாக செய்தவர் லூக்கா. இவருடைய நூல்களை பார்த்தீங்கன்னா, அந்த லூக்கா நற்செய்தியில் இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனிதகுமாரன் வந்தார் என்பதை ரொம்ப அதிகமாகவே இவர் வந்து சொல்லியிருப்பார். ஒன்று. இன்னொன்று, இவர் வந்து புற இனத்தவராக இருந்ததுனால இவர் எப்படி எழுதியிருப்பார்னா, ஒரு மாதிரி எளிமையின், ஏழைகளோடு ஒடுக்கப்பட்ட மக்களோடு ஒன்றிக்கிற ஒரு நூலாக லூக்கா இருக்குது. அதனால தான் சமாரியர், பெண்கள், தொழுநோயாளிகள், குழந்தைகள் என்ற எல்லாவற்றையும், எல்லா அம்சங்களும் இவருடைய நூலில் வந்து ரொம்ப அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கோம். இவர் வந்து ஒரு சித்திர கலைஞர், பெயிண்டிங்ஸ் நல்லா பண்ணுவார். அதே மாதிரி இவர் வந்து ஒரு மருத்துவராகவும் இவர் இருந்தார். இன்னைக்கு நம்ம பார்த்திருந்த சென்னையில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல, அந்த தேவாலயத்தில் இவர் வரைந்த ஒரு படம் இருக்குது. அதாவது மரியன்னை குழந்தை இயேசுவை கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ இவர் வரைஞ்சது தான் இன்னைக்கு அந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறாங்க. இவருடைய அந்த லூக்கா நற்செய்தி நூலில் பிற நற்செய்தி நூல் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அதாவது முக்கியமான 4 பாடல்கள் இதில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாளுடைய பாடல் மேக்னிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இந்த பாடல் அதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து சகரியாவினுடைய பாடல் பெனிடிக்டிக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பாடல் இருக்குது. சிமியோனின் பாடல் நுன்சி டிமிட்டிக்ஸ். அதே போல் விண்தூதர்களின் பாடல் குளோரியா. இந்த 4 முக்கியமான பாடல்கள் இவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அதனால தான் இவருடைய நற்செய்தி நூலை இரக்கத்தின் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான சீடத்துவம், சான்று பகர்தல், இறை வேண்டல், உண்மையான சாட்சி, இதெல்லாம் இவருடைய புத்தகத்திலே, நூலிலே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே இன்னைக்கு லூக்கா அவர்கள் இரத்த சாட்சியாய் மறித்த ஒரு நாள். ஆகவே புனித லூக்கா அவருடைய வாழ்வுக்கு நன்றி சொல்கிறேனாம். அவரை போல நாமும் ஆண்டவர் இயேசுவோடு நம்ம இணைத்து கொண்டு, அவரை போல நாமும் ஊழியங்களிலே தொடர்ந்து செயல்படுவதற்கு கடவுள் நமக்கு துணை செய்து காப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்னெல்லாம் ஆண்டவரே, தூய லூக்கா அவருடைய வாழ்வுக்காக நன்றியோடு போய் போற்றுகிறோம். நாங்களும் உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த இறைவா. ஆமீன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.